ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்னோடய ஹஸ்பண்ட் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஜில்லுன்னு ஒரு ஆவடின்னு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஆவடி டு பட்டாபிராம் போகிற ரோடில் ரிலையன்ஸ் பெட்ரோல் பம்ப் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இதை போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே போனால் என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. மேஜிக் ஷோ, 3D ஷோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டிருந்தாங்க. அண்ட் இதுக்கு உள்ளே போகிறதுக்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து நீங்கள் 50 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். சின்ன குழந்தைங்களுக்கு கிடையாது, ஐ மீன் பிலோ 5 அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது, ஸோ அவனுக்கு வந்து டிக்கெட் எதுவும் சார்ஜ் பண்ணலை. உள்ளே போனதுமே ஒரு 4-5 ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் வந்து நம்ம நாற்று நடுவோம் இல்லையா அந்த மாதிரி, அதுக்கப்புறம் கோயில், அப்புறம் கோலம் போடுற மாதிரி, அந்த மாதிரி வந்து நம்ம வில்லேஜை வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு சில ஸ்டால்ஸ் மாதிரி அதாவது வச்சுருந்தாங்க. அண்டு உள்ளே என்ட்ரு ஆனவொன்று ஒரு 3-4 ஸ்டால்ஸ் தான் இருந்தது, மற்றது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ பப்பு வீட்டில் நான் கோலம் போட்டாலே சும்மா இருக்க மாட்டான், அதை எப்படியாவது அழிக்க பிளான் பண்ணுவான். அந்த பொண்ணு போட்டால் மட்டும் சும்மா விடுவானா என்ன? போய் அங்கேயே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த கோலத்து மேலே தான் உட்காருவேன், போய் உட்காந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தது போதும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். அண்ட் இந்த இடத்த வந்து பெரியவங்களை விட குட்டீஸ் தான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் குட்டீஸுங்களுக்கு இது உண்மையிலேயே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் இது. அண்ட் இங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சில ஷோஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல். ஏன்னா நாங்கள் கிளம்பும் போது வந்து சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அங்கே நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா சேர்ஸும் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி 90 ஷாப்ஸ், இந்த மாதிரி ஷாப்ஸும் அங்கே இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி குட்டி குட்டி சில ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது இது, அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல், அப்புறம் ராட்டணம், இந்த 3 தான் வந்து நம்ம பெரியவங்க விளையாடுற மாதிரியான ஒரு ரைட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் குட்டீஸ்க்கு தான் நிறைய இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி ராட்டணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பலூன் ஸ்லைடு இருக்குல்ல, இது வந்து ஒரு 2 ஸ்லைடு இருந்துச்சு குட்டீஸ் விளையாடுறதுக்கு. இந்த எல்லாத்துக்குமே வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பலூன் ஸ்லைடுக்கு வந்து 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 5 மினிட்ஸ் ஒரு குழந்தை விளையாடுறதுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வெளியே என்ட்ரி டிக்கெட் இல்லாமல் நீங்கள் உள்ள எல்லா கேம்ஸ்க்குமே வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெரியவங்க விளையாடுற எல்லா கேம்ஸ்க்குமே வந்து 80 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்க விளையாடுற எல்லா கேம்ஸ்க்குமே வந்து 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ட்ராய் ட்ரெயின் வந்து 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் அந்த பெரிய ட்ரெயின் வந்து 2 பேர் நாங்கள் எல்டர்ஸ் போனோம், ஸோ எங்கள் 2 பேருக்கு 80 சார்ஜ் பண்ணாங்க. அண்டு குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்து விட்டாங்க. ஸோ அண்டர் 3 அந்த மாதிரி 3 ஏஜ் குரூப்பில் இருந்தாங்க அப்படின்னும் போது ஃப்ரீயாக வந்து குழந்தைங்கள விடுறாங்க. ஒரு பெரியவங்க கூட குழந்தைங்க வராங்கன்னா அவங்கள வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து மினிமம் 50 ரூபீஸ் ஆகுது, கண்டிப்பாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஈச் அண்ட் எவ்ரி கேம்க்கும். ஸோ நீங்கள் வெளியே 50 ரூபீஸ் கொடுத்துட்டு உள்ளே போனாலுமே அரவுண்ட் ஒரு 500 ஆகுது நம்ம மினிமம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளே போனாலே. இங்கேயுமே எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்க மாதிரி ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம், அப்பளம், பானிபூரி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹாண்டட் ஹவுஸ், ஸ்னோ ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன சார்ஜஸ்னால் 80 ரூபீஸ் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் அதுக்கெல்லாம் போய் கிட்ட கூட கேட்கல. ஏன்னா நான் ஒரு வாட்டி ஹாண்டட் ஹவுஸ் போயிட்டு நான் பட்டுட்டேன், அங்கே வேஷம் போட்டுட்டு நம்ம ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாங்க, அதனால் அதுக்குள்ளே போகிற ஆசையே இல்லை எனக்கு. அண்டு இந்த கேம்க்கெல்லாம் வந்து இப்போ பப்பு விளையாடிட்டுருக்கேன் இல்லையா, இந்த மெரிகோ ரவுண்டுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது கிட்ஸ் விளையாடுற எல்லாத்துக்குமே 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் ஒரு 3-4 ரவுண்ட்ஸ் வந்து சுற்றுது, ஒரு மேபி ஒரு 3 மினிட்ஸ் இதெல்லாமே சுற்றுது. ஸோ குட்டீஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பப்பு விளையாட வச்சோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 400 அந்த மாதிரி செலவாச்சு உள்ளே போயிட்டு செலவு பண்ணது. அண்டு இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 1.5 ஹவர்ஸ் நாங்கள் வந்து உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வெளியே வரும்போது டைம் வந்து ஒரு 9:00 இருக்கும், அதுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பித்தோம். ஸோ வெளியே வரும்போது இந்த கடையை பார்த்தோம். ஸோ நிறைய இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, நம்ம சின்ன வயசில் பார்த்த பென்னு, அப்புறம் அந்த பம்ப்பு இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 90s மிட்டாய் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதையுமே வந்து விட்டு வைக்கல, இந்த காயின் மிட்டாய், அதுக்கப்புறம் அந்த அரிசியில் இருக்கு இல்லையா ஜவ்வு மிட்டாய், அது இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஆசை வந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பப்புக்கு வாங்கின டாய் எடுத்துகிட்டு அவர் ஜாலியாக வெளியே வந்துட்டார். ஸோ அவர் இந்த 10 ரூபா கன் தான் வாங்கினார் லைட் எரியிற மாதிரி. ஸோ நீங்கள் நியர்பை ஆவடி, பட்டாபிராம், திருநின்றூர் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஒன் டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். June 7th வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.